மதுரை மாவட்டம் வெள்ளூர் அருகே சித்தூரில் 700 ஆண்டுகள் பழமையான ஐயனார் சிற்பம் மற்றும் நடுக்கல் கண்டறியப்பட்டது. மதுரை சரஸ்வதி நாராயணன் கல்லூரியின் முதுகலை வரலாற்றுத்துறை உதவி பேராசிரியரும் பாண்டிய நாடு பண்பாட்டு மையத்தின் தொல்லியல் கள ஆய்வாளருமான முனைவர் முனீஸ்வரன் தலைமையில் மதுரை மாவட்டம் வெள்ளூர் அருகே சித்தூரில் மேற்பரப்பு கள ஆய்வு செய்யப்பட்டது. அப்போது கண்மாய்கரையில் பாதி புதைந்த நிலையில் கிபி 13 நூற்றாண்டைச் சேர்ந்த ஐயனார் சிற்பம் மற்றும் கிபி 16 நூற்றாண்டைச் சேர்ந்த நடுகள் கண்டறியப்பட்டது. இதுகுறித்து கூறிய உதவி பேராசிரியர் முனைவர் து முனீஸ்வரன், 3 அடி உயரமும் 1.5 அடி அகலமும் கொண்டு பாதி புதைந்த நிலையில் ஐயனார் சிற்பம் காணப்படுவதாகவும் இதன் காலம் கிபி 13 நூற்றாண்டைச் சேர்ந்தவை என கூறினார். மேலும் 4 அடி உயரமும் 1.5 அடி அகலமும் கொண்டுள்ள நடுக்கல் கிபி 16 நூற்றாண்டைச் சேர்ந்தவையாகும் என்றார்.